ஹல்லேலூயா தேவ நாம மகிமைப்படும்படியாக எல்லாரும் இந்த மாலை வேளையில நம்மை கழுவி ரெண்டு கை உயர்த்தி அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுவோமா எல்லாம் சொல்லுவோமா நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுவோமா எல்லாம் சொல்லுவோமா எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ரிக்கா மாலா பா 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 Shadara la dara la ba ka ba la ba 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 ba. Orantara ka ba la ba sha ka ba ba ka ra ba 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 ba. Aalugai seiyum aaviyanavare. Baliyai thande parisutha manavare. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம் ஆவியானவரே என் ஆற்றலானவர் சொல்லலாமே பண்படுத்தும் பயன்படுத்தும் சத்தமா ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் பரிசுத்தமானவரே சொல்லோம் ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே சத்தது வியத்திலும் ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நம்ம ஆளை கூட்டத்தை தகப்பனே நீ நடத்தும். தகப்பனே நீ நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க எழுப்பிதாவே. ஆமென். ஆமென். நம் கர்வோம். ஹalleluya. நம்மள தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். நாம் பாடுவோமா? என் சிறுமையும் கண்ணோக்கி பார்த்தவர் என்ற பாடலை பாடலாமா? முத பாடல் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமாவாசை பிரேயர் நாம் நடக்கிறோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்கலாமா? கை தூக்க வந்தவரே சீருமையை கண்ணோக்கி பார்த்த
படுகிற வேலை இது உள்ளான மனிதன் நாளு
கடன் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். உடல் குறைவு இருந்தா இந்த லேசான உபத்திரவம் பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து
சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அந்த நாமம் மாறாத நாமம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? Thank you Jesus. ஒரு நாலு பேர் தான் சொல்றீங்க. நல்ல கைய தட்டி சொல்லுங்களே பார்க்கலாம். ஹalleluya. அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். யாவர் எழுந்து நின்று நாம் தேவனை ஆர்ப்பரிக்க போகிறோம். அநேக நாட்களுக்கு பின்பதாக மறுபடியும் தேவன் நம்மை இந்த மாதிரியான மாலை வேளையிலே விடுதலை நம்ம ஆவசிய ஜெபத்தில் கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்தபடியினாலே இந்த ராஜாதி ராஜாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைகள், ஓ அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரை பார்க்கிற முகம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகவே போகாது. மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என் தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். எல்லா 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 நம்பினோரே ஒரு நாள் அது கைவிடவே கைவிடாதுங்க. நம்பினவங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எங்கள் முற்பிதாக்கள் அவரை நம்பினார்கள். நம்பின் அவர்கள் தாமே கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக தேவன் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நல்ல கையை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை துதிக்க போகிறோம். நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபத்தி சாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் கை தட்டி எல்லாம் பாடுவோமா இன்ப நாம மூலங்கால் யாவும் முடங்கிடும் யாமம் எல்லாரும் பாடுவோம். அந்த தேவாதி தேவனை வியர்த்தும் எங்கள் இயேசுவின் எல்லாரும் துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா. இன்ப நாமம் வல்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் சபையர் எல்லாரும் வல்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டின்ற தத்தினா ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவை உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா.
பாதையில அந்தகாரம் போல இருக்குதா? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தொடங்க போகிறார். என கல்வாரி சிலுவையில் அவர் ஜெயித்தார், அவர் ஜெயித்தார். தேவ பிள்ளைங்க அவர் ஜெயித்தார். கை வைத்து சொல்லுங்கள். வாழ்க்கையில் இருக்க இந்த ஏமாற்றங்கள் நிரந்தரமானது அல்லங்க, தற்காலிகமானது. யோபியுடைய பிரச்சனை ஒரு சில மாதங்கள் தான். கர்த்தர் எல்லா சூழ்நிலையை மாற்றினார். இன்னும் கொஞ்சம் மாதங்கள், கொஞ்சம் நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அலையிலும் அந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினதையெல்லாம், வாக்குத்தத்தம் பண்ணினதையெல்லாம் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார், நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல ரெண்டு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க. சீகா பாபா பாபா தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம், உங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லைங்கிற சூழல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான தேவ பிள்ளைங்க, நான் இருக்கிற மகளே, மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. சொன்ன தேவன் அல்லவா? அவர் கூட இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார். என் இயேசு கூட இருக்கிறார், என் இயேசு கூட இருக்கிறார். கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு நம்புவேன். மறுபடியும், என்னை தேற்றுவதற்கு,
என்னை தேற்றுவதற்கு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, வாய தருது சொல்லுங்க. தனிமையிலே அழுத கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுங்களேன், ஒரு வாய்ப்பை கொடுங்களேன், அவரை நம்புங்க. இந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை உங்களை ஒரு பெரிய உயர்வுகளை கொண்டு போகும். நல்ல ரெண்டு கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல துதிங்க பார்க்கலாம். ஹலேலூயா, ஸ்தோத்திரிக்க எல்லார் கரங்களை தட்டி, எல்லாரும் 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 இந்த மாலை வேளையில உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா பாரங்களையும் அப்பா விசாரிக்க போகிறார். உன் இருதயத்துல இருக்கிற எல்லா அங்கலாய்ப்புகளையும் என் தேவன் விசாரித்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி அப்பா அப்பா என்று கூப்பிடுவோமா? ஏசப்பா 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 ஏசப்பா, இந்த வேளையில ராஜா நீங்க இல்லாட்டி நாங்க ஒன்றுமே இல்லை. சுவாமி கர்த்தாவே, நீர் எங்களை விசாரிக்காமல் போனால் நாங்கள் வெறுமையாய் போய்விடுவோம். ராஜா ஆண்டவரே, எங்கள் பக்கத்திலே நீர் இருக்கிறவர் அப்பா, எங்கள் அருகினில் இருக்கிறவர் அப்பா ஆண்டவரே. எல்லார கரங்களை தட்டி, எல்லார கரங்களை தட்டி, ரி கலரபா சந்தனமா கலரபா ஒரி கலரபா கலரபா கலரபா, என் சோர்வுகள்ல என் பலவீனங்கள்ல என் கவலைகள்ல நான் எப்போ அழிந்து போயிருப்பேனே ராஜா, நீர் ஒருவர் என்னை தூக்கி நிறுத்தாவிடில் ஆண்டவரே. நீர் ஒருவர் என்னை தூக்கி நிறுத்தாவிடில் ராஜா. மாலை வேளையில சுவாமி, நீர் ஒருவர் எங்களை தாங்கி தூக்கி நிறுத்திருக்கிறீரப்பா. எங்கள் சோர்வுகளிலே, எங்கள் கவலைகளிலே அப்பா, எங்கள் மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போகும் போதெல்லாம் எங்களை தாங்கி நிறுத்தின தேவன் அல்லவா. இந்த பிரச்சனையில் நான் மடிந்து விடுவேனோ? எத்தனை முறை சகோதரி தற்கொலைக்கு நீ முயன்றிருக்கிறாய்? இந்த மாலை வேளையிலே தேவன் உன்னை தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். ரி கலரபா சந்தனமா கலரபா கலரபா, ஆண்டவரே நான் செத்தால் நலமாயிருக்குமே என்று ஆண்டவரே இன்னைக்கு அநேகரப்பா வருத்தத்தோடு ஆண்டவரே தனிமையில வடித்த கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள். ரச்சா ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல உன்னை அரவணைக்கிற தேவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. காலத்துக்கு முன்பதாக நாம் மரிக்க தேவையில்லை. காலத்துக்கு முன்பதாக தேவன் உன்னை சீர் தூக்கி நிறுத்த போகிறார். தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ரிக்கலரபா ஷபரபரபா, எல்லார கரங்களை தட்டி, ஆவியானவருக்கு கரங்களை தட்டி, எல்லார தட்டி, தேவ பிரசன்னத்துக்காய் ஆண்டவர் இந்த மூன்று மாதங்கள் உன் வலது கையை பிடித்தே இதுவே வழி என்று நடத்த போகிறார். தீதான் தண்ணீர் தான், ஆனா தேவன் ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார் உன் வாழ்க்கையிலே. மனரம்யமான செழிப்பு, மனரம்யமான செழிப்பு, அது ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாத செழிப்பு. நம்ம நினைப்போம் இந்த வழியில எனக்கு நன்மை வரும், இந்த வழியில எனக்கு நன்மை வர இல்ல. தேவன் ஒரு புது விதமாய் உனக்கு வழியை திறக்கிறார், புது விதமாய் வழியை திறக்கிறார். அது நீ நினைத்து பார்க்க கூடாத வழி, அது நினைத்து பார்க்க கூடாத வழி. ரிக்கலரபா ஷபாபா பாபா பாபா பா, எல்லாரும் தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி.
நன்றி அப்பா அம்மாக்கு நன்றி உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என் இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு நன்றி பலியை சொல்லுங்க இங்க 6 மாதங்கள் எத்தனை மரணங்களை கேட்டு இருக்கிறோம் எத்தனை விதமான விபத்துகளை கேட்டு இருக்கிறோம் எத்தனை விதமான சோதனைகளை பார்த்து இருக்கிறோம் எதுவும் என்னை அணுகாதபடி என்னை தூக்கி நிறுத்தின அன்பு அல்லவா என்னை தூக்கி நிறுத்தின அன்பு அல்லவா என்னை எத்தனை முறை ஜனங்கள் பார்த்து இவன் எப்படி விழுந்து விடுவாளோ இவள் சாக விடுவாமோ என்று எத்தனை பேர் என்னை இழிவாய் பார்த்த நாட்கள் உண்டு இன்னைக்கு நம் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார் நம் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார் தேவன் தாமே உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார் அவருடைய பிரசன்னத்தினாலே அவருடைய பிரசன்னத்தினாலே உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார் ரிகாலரப எல்லா கரங்களும் இவ்வளவுதானா என் தேவனுக்கு இவ்வளவுதானா நீ ஆர்ப்பரி நீ ஆர்ப்பரி மகனே நீ ஆர்ப்பரி மகளே என் தேவன் மத்தியிலே இருக்கிறார் நீ ஆர்ப்பரி ஆர்ப்பரி ரிகாலரப அபிஷேகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தலையின் மீதும் அவருடைய அக்கினி மயமான கிருபைகள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நாள் நீ சோர்ந்து போன எல்லா சோர்வுக்கு பதிலாய் இரட்ட தனியான ஆனந்த சந்தோஷத்தினாலும் ஆனந்த களிப்பினாலும் உன்னை நிறைய பண்ண போகிறார் நிறைய பண்ண போகிறார் ரிகலரபா ஷகலபா கலரபா கலரபா உரி கலரபா ஆண்டவரே இந்த மாலை வேளையில சுவாமி மலடிகளை பிள்ளைத்தாச்சாக்குகிற தேவன் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே என் தேவனப்பா பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்கிற தேவன் அல்லவா இந்த மாலை வேளையில சுவாமி உங்க வல்லமை புறப்பட்டு செல்லட்டும் உங்க கிருபை புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே எல்லா விதமான சோர்வுகளை நீக்குகிற அக்கினி பட்சிக்கிற அக்கினி ஆண்டவரே எலியாவை எலியாவை ஆண்டவரே அக்கினிமானமான குதிரை ஆண்டவரை தூக்கி சென்றது போல அந்த அக்கினியின் அற்புதம் ஒவ்வொரு தலை மீதும் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி கர்த்தாவே அப்பா நீர் நடத்தும் எல்லார கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விசை எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ரிகாலரபா ஷபாபா பாபா 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 நல்ல ரெண்டு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் யோசபாத் குழு இனிமேல் ஒழுங்காக வந்துடுவோம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நாங்கள் முன்னால் வந்து ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம் கர்த்தர் நல்லவர் நம்மளை எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வச்சிருக்கிறார் இல்லை உற்சாகமாக ஒரு ஹலெலூயா சொல்லலாமா ஹலெலூயா உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமா பிரசன்னத்தில் சே
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. நன்றி அந்த விசேஷ பாடலுக்காக. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் போதெல்லாம் அந்த பிரசன்னம் நம்மளை மூடுகிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக. பிரைஸ்ல ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜோமிடுவோமா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விட்டு கொடு போகிறோம். நீர் இந்த மாலை விளைவுகளோடு கூட நீர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை ஆண்டவரே தடைகளெல்லாம் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க எழுப்பிதாவே. ஆமேன் ஆமேன். மறுபடியும் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். எல்லோரும் வாசிப்போம். சங்கீதம் 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் எல்லோரும் சத்தமாக நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் ஒளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது தாவீது இந்த இடத்துல வேதத்தில் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். பொறுமையில் வெற்றி என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாட்களிலே நிறைய நேரங்களில் பொறுத்து இருந்திருக்கலாம், நிறைய காரியத்துக்காக காத்திருக்கலாம். ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன், வெற்றி தேவ பிள்ளைகளுக்கு நிரந்தரம். சொல்லுங்கள், ஒத்துக்கொள்கிறவங்க கை வைத்து சொல்லுங்கள். தேவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றியை தருவார். இல்லாத சூழ்நிலை தோல்வியெல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். ஆமே. கர்த்தருக்கு பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து வேத சொல்லுது என் கூப்பிடுதலை கேட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமே? ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்கள் 6 மாதம் நீங்கள் காத்திருக்கலாம். நிறைய நேரங்களில் கைக்கு வர வேண்டியதெல்லாம் தள்ளி தள்ளி போயிருக்கலாம். பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஆனாலும் பிரியமான தெய்வ பிள்ளையே, பொறுமையில் என் தேவனுக்கு வெற்றியை தரப்போகிறான். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கை வைத்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொறுமை குறித்து அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொறுமைனா சகித்தல்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. நீங்கள் நிறைய நேரங்களில் பொறுமை காரியங்களை நீங்கள் சகித்து கொண்டிருக்கீங்க. இன்னொன்று அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, பொறுமை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு டெஸ்ட், அதாவது ஒரு பரீட்சைன்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் சகித்தல்னு சொல்லியிருக்கு, இன்னொரு பக்கம் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சகித்து தான் ஆகணும் ஒரு சில காரியத்தை. ஒரு சில காரியத்தில் தேர்வில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க தான் போகிறா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அவர் ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறா. அவர் ஜெய கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறா. கர்த்தருக்காக தாவீது சொல்கிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தார். இந்த மாதத்தில் மாலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. அவர் ஜெயத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமே.
யோபுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, யோபு 6:11, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. நிறைய நேரங்களை நான் காத்து கொண்டிருந்தேன், ஆனால் இந்த பலனால் நான் சோர்ந்து போனேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறான். நிறைய நேரங்கள் அப்படி தான் பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த நாள் முடியும், இந்த வாரம் முடியும், இந்த மாதம் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நம்ம காத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அது முடியாமல் நமக்கு ஏமாற்றத்து கொண்டு அது தள்ளி தள்ளி போகிறது. அந்த சூழலில் கத்திருந்த மாலை வேளையில் அவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, ஏன யோபின் சூழ்நிலையை மாற்றிய தேவன் அவர், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவா. யோபுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்திருப்பது உண்மை என்று சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்வா. ஒத்துக்கொள்றவங்க கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காத்திருப்பது ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம். காத்திருப்பலை குறித்து நாங்கள் வேதத்தில் அநேக இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரிவலேஷன் சாப்டர் 2:3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், கவுனிங்க, காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை நான் சொல்கிறேன், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையாயிருக்கிறதையும், இளைப்படையாமல் பிரயாசப்படுது. நிறைய நேரங்கள்ல காத்திருக்கிறது என்னன்னா இளைப்படையாமல் பிரயாசப்படுறது. ஓடிட்டே இருப்பீங்க, உங்க ஊதியத்துக்கு ஏத்த ஒரு நல்ல வருமானம் இல்லை, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா அந்த கையில வந்து அந்த பணங்கள் தங்குவதில்லை. ஆனா கர்த்தர் அந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். பொறுமையில என் தேவனுக்கு வெற்றியை தரப்போகிறார், வெற்றியை தரப்போகிறார். ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். சரி, ஒரு 5 காரியங்கள் சீக்கிரமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 6:14-15 வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 6:14-15 நாம் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பெருகவே பெருக பண்ணுவேன், ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் பெருக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு. ஆனா உடனே அது ஆசீர்வாதம் கிடைக்கல. அடுத்த வசனம் 15வது வசனத்துல வேதம் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ பொறுமையாய் காத்திருக்கிற உனக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, தேவன் இந்த வருடத்துல சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற உண்மையிலவராய் இருக்கிறார், நிறைவேற்ற உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பொறுமையா காத்திருக்கிறது கஷ்டம்தான், சகித்து கொண்டிருக்கிறது கஷ்டம்தான், உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணி ஆகணும், கஷ்டம்தான். ஆனா அதை தாண்டி வரும்போது எல்லாம் உங்களுக்கு டெஸ்டிமனியா மாறும், அதெல்லாம் சாட்சியாய் மாறும், அதெல்லாம் கர்த்த சாட்சியாய் உங்களுக்கு மாற்றி தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 5:3-4 வேதம் சொல்கிறது. ரோமர் 5:3-4 வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமையையும் வேதத்திலே பார்க்கும் போது உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில அது பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமை பரீட்சை கொண்டு வருகிறது, பரீட்சை நம்பிக்கை கொண்டு வருகிறது. மறந்துடாதீங்க. அதுல பவுல் சொல்றான், உபத்திரவத்துல நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஒருவேளை நிறைய காரியத்துல காத்திருக்கிறது கஷ்டம், பொறுத்திருக்கிறது கஷ்டம். ஒருவேளை இந்த நாட்களில் நம்பிக்கையோடு நீங்க காத்து கொண்டிருக்கீங்க, ஆனா தாவீது சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்,
அவர் என்னிடமாய் சாய்ந்து என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கைக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தடையா இருக்கலாம். தானியேலுடைய ஜெபத்துக்கு 21 நாள் தடை வந்தது உண்மைதான். உங்கள் வாழ்க்கையில பிரியமான தேவ பிள்ளையே, அந்த தடைகளை உடைக்கிறவர் கர்த்தருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலய பிரகாரங்களில் வரும்போது அந்த தடைகள் எல்லாம் உடையும். அநேகருடைய ஜெபத்தினாலே அந்த தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படும். கர்த்தர் இந்த மாதத்திலே குறிப்பாக இந்த ஜெபத்துக்கு கலந்து கொண்ட உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக பொறுமையோடு பொறுமையோடு காத்திருக்க உங்கள் குடும்பத்தில் என் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம் முதலாவது ஸ்திரமாகும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நடக்காம இருக்குதா? சோர்ந்து போகாதீங்க. திட மனதா இருந்து தைரியமா இருந்து கர்த்தருக்காக நீங்க காத்திருங்க. காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா, கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கை உயர்த்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, சத்தமா சொல்லுங்களேன். லூக்காவின் புஸ்தகம் 21:14 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21:19 வசனம். லூக்கா 21:19 வாசிப்போம். உங்கள் பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை பொறுத்து நீங்க வாயிட்டவரி நாலு வார்த்தை பேசாதீங்க. பொறுத்து பார்த்தேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி சண்டை போடாதீங்க. பிரியமான தேவ பிள்ளைங்க, இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாட்கள் பாடம் பார்த்தீங்களா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. அதிகமான கன நித்திய மகிமையை கர்த்தர்களுக்கு கொண்டு வரும். இந்த பொறுமையை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும். பொறுமையோடு காத்திருங்க. தேவ பிள்ளையே, தேவன் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் அல்லவா? உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உயர்த்தி தருவார். அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். நான் விழுந்து கிடக்கிறது, அது ஒரு பயங்கரமான குழி அல்லது ஒரு உளையான சேற்று. ஒரு சேத்துல மாட்டுனா அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஒரு உளையான பயங்கரமான குழியில இருந்தா நம்மளை ஒருத்தர் தூக்கி விடணும், தூக்கி நிறுத்தணும். இல்ல சேத்துல இருந்தா அங்கிருந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு வரணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாட்டிக்கிறது அதுதான். அது ஒரு உளையான சேரா இருக்கு, அது ஒரு பயங்கரமான பாலு கிணறா இருக்குது. அதுல இருந்து என் தேவன் உங்களை தூக்கி விட விரும்புகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதுல இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 37:23-24 37:23-24 வாசிப்போமா. யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கியை கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இன்னொரு ரெவலேஷன்ல இவ்வளவா சொல்லுகிறது, அது வெறும் பாலும் கிணறா இருந்தது. யோசேப்பு அவன் அண்ணனை பார்க்க வரான், அவங்க அண்ணனுக்கு பலகாரம் கொண்டு வரான், சந்தோஷமா வரான். ஆனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அவனுடைய அதாவது ஆடைகள் பலவருண ஆடைன்னு சொல்லப்படுறது. அவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டு வந்தவனே, அவன் ஆடைகள்லாம் கிழிச்சு அந்த பாலு கிணறு அந்த கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. சொந்த சகோதரனால் யோசேப்பு பகைக்கப்பட்டான், சொந்த சகோதரனால் ஏமாற்றப்பட்டான், சொந்த சகோதரனால் கைவிடப்பட்டான், சொந்த சகோதரனால் அந்த கிணத்துல கீழே விழப்பட்டான். ஒருவேளை இந்த மாலை வேளையில இந்த சூழ்நிலை ஒருவேளை நெருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகள், கர்த்தருங்களை இந்த பாலு கிணத்துல இருந்து, அவன் பாலு கிணத்துல இருந்தான், அது பாலடைஞ்ச கிணறு, அதுல போனவங்க மீண்டு வர முடியாது. கர்த்தருங்களை
ஹல்லேலூயா யோசேப்புடைய சம்பவம் தெரியும் ஆனா சொல்றான் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்தா பாலும் கணத்துல நீ கடக்கறன்னு சொல்லி கலங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு ராஜாவிட்டு பிள்ளையே பிள்ளையே ராஜாவிட்டு பிள்ளை நீங்களும் நாடோ கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா கர்த்தர் ராஜாவிட்டு பிள்ளைய வச்சிருப்பாரு பாலும் கணத்துல கடக்குறோ ஒரு பயங்கரமான சேத்துல மாட்டிக்கிட்டோம் இனி மீள முடியாது நினைக்காதீங்க இல்ல பிரியமான தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார் என் தேவன் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார் நிச்சயமாக முடிவு உண்டு சொல்லுங்க என் நம்பிக்கை வீண் போகாது கை வைத்து சொல்லுங்க என் நம்பிக்கை வீண் போகாது என் நம்பிக்கை வீண் போகாது நான் மனுஷனை நம்பல என் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கேன் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன் ஹல்லேலூயா லூக்கா 15வது அதிகாரம் 18வது வசனம் லூக்கா 15:18 வேதத்திலே பார்க்கிற வாசிப்போமா நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் பாருங்க ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளை சின்ன பிள்ளை வந்து இளைய மகன் வந்து அப்பா விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான் பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டான் ஆனால் ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் அலையிலோயா பயங்கரமான குழியில் கடந்தான் சேத்துல மாட்டிக்கிட்டான் மறுபடியும் அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பதாக நான் அப்பா கிட்ட வருவேன்னு சொல்லி அப்பாவை நோக்கி வரான் பிரியமான தேவ பிள்ளையே இந்த மாலை வேளையில் கர்த்தர்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நீங்கள் ஒருவேளை ஏசப்பா விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் ஒருவேளை ஒரு சில காரியத்துக்காக நீங்கள் அதை நம்பி வந்திருக்கலாம் இந்த காரியம் எனக்கு நடக்குதான் நல்லாயிருக்கும் இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக இந்த கெட்ட குமாரை என்ன செஞ்சாலும் நான் அப்பா வீட்டுக்கு போவேன் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் பரத்துக்கு விரோதமாக முக்குரோதமாக பாவம் செஞ்சேன் இனி உங்களுடைய பிள்ளையால் ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட வரும்போது வேதம் சொல்லுது மறுபடியும் அப்பாவுடைய அந்த மனதுருக்கும் அப்பாவுடைய மனதுருக்கும் அப்படி மாடி மேலேருந்து பார்க்குறாரு தூரத்தில் ஐயோ அழுக்கு வஸ்திரம் தரித்து என் பிள்ளை வரான்னு சொல்லி ஓடி வந்து கட்டி அணைச்சி அந்த பிள்ளைக்கு அதே ஸ்தானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் இந்த மாலை வழியில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே இயேசு உங்களை நேசிக்கிறாரு ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிட்டோம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மூழ்கிட்டோம் இனி நம்மளால் வர முடியாது இது மோசமான நெருக்கடியான சூழலை இதில் நம்ம மூழ்கி வர முடியாது நீங்கள் நினைக்காதீங்க இந்த எல்லா அந்த பயங்கரமான சேறு பயங்கரமான பாலும் குழி அதெல்லாம் உங்களுக்கு டெஸ்டிமனியாக மாறப்போகுது ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்படுகிறது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்படுகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு சிலர் தேவன் தன்னுடைய கரத்தினாலே தூக்கி விடுறதை நான் பார்க்குறேன் தூக்கி விடுறதை நான் பார்க்குறேன் இந்த பிரச்சனையை நான் அழிஞ்சு போவோமா இந்த பிரச்சனையை நான் மறித்து போவேனா இந்த பிரச்சனையின் ஹல்லேலூயா எனக்கு மரணத்தை கொண்டு வருமான்னு சொல்லி நீ கலங்க கொண்டிருக்க அருமையான மகனே மகளே தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பெற்றுக்கொள் நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா தேவ கரம் உன் மேல நீட்டப்படுது கர்த்தருனை தூக்கி நிறுத்துகிறா என் தேவர்களை தூக்கி நிறுத்துகிறா என் தேவர்களை தூக்கி நிறுத்துகிறா நீ வெக்கப்பட மாட்டே நீ வெக்கப்பட மாட்டே ஏதோ ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் சொல்லுகிறேன் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் இந்த வருடம் முடிகிற தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் எடுத்துக்கொண்டு நட என்றார் இங்க கவுனிங்க 38 வருஷம் ஒருத்த படுத்த படுக்கையை கிடக்கிறான் பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளத்து பக்கத்தில் அவ என்னன்னா திரும்பி அப்படி இப்படி இங்கே கவுனிங்க திரும்பி உள்ளே விழுந்தா போதும் தேவதூதன் காலையில் அந்த குளத்தை கலக்குவான் அந்த குளத்தை கலக்கும் போது யார் உள்ள முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் யோசிப்பார் 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக படுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் ஏசப்பா அந்த இடத்துல வர்றாரு ஆண்டவர் கேட்குறாரு
பா என்னப்பா உனக்கு ஒண்ணுமே நடக்கலையா அப்படி சொல்லும்போது வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் கண்டிருந்த அவனை அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் நீ விரும்புறாயா அப்படின்னு கேட்கிறார். உனக்கு சுகமாகணும்னு நினைக்கிறியா அப்படி கேட்கும்போது அவன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இதே நேரம் இந்த வழி தான் நம்ம இருக்கிறோம். நிறைய இடங்களில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறோம். தனிமையில் ஓடி 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 உழைச்சி உழைச்சி ஒரு சில நேரங்களில் நம்ம ஏன் வாழ்கிறோன்னு சொல்லி கூட இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைங்க, 38 இயர்ஸ், 38 வருஷம், ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் சொல்ல நீ எழும்பி நட அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில் அவன் ஹல்லேலூயா, 38 வருஷமாக இருந்தவன், குளத்தை நம்பி இருந்தவன், தேவதூதன் நம்பி இருந்தவன், அந்த நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மாற்றினாரு. நீ குளத்தை நம்பாத, நீ தேவதூதன் கலக்குவான் நம்பாத, யாராவது உனக்கு உதவி செய்வான்னு நம்பாத, நான் இருக்கிற மகனே நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு அவனை தூக்கி விடுகிறாரு. நீ எழுந்து நடன்னு சொல்லும்போது அவன் உடனே சொஸ்தமானான். பயங்கரமான குழியில் உயலையான சேட்டிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால பார்த்தேன், 5 வயசு பிள்ளை, 5 வயசு பொம்பளை பிள்ளை, தம்பி, 1 வயசு தம்பி, 1 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த தம்பியை கொண்டு போய் அப்படியே இந்த மெத்த மேல மாடியில அந்த தண்ணி தொட்டியில உள்ள போட்டுச்சு, தண்ணி தொட்டியில் போய் போட்டுச்சு. எல்லாம் தேடுறாங்க, குழந்தைய காணும் குழந்தைய காணும் தேடுறாங்க. ஆந்திராவில் நடந்துச்சு, எல்லாம் தேடுறாங்க குழந்தைய காணும் தேடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை சொல்லுது, மேலே இருக்கு அதை தண்ணி தொட்டியில் கிடக்குது பிள்ளை, செத்து போச்சு. என்ன பிரச்சனை? அப்பா அம்மா இந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்தலைன்னு சொல்லி, இந்த குழந்தை மேலே தான் அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பொம்பளை பிள்ளை, எத்தனை வயசு, 5 வயசு, அவருக்கு என்ன தெரியும் பாருங்கள், எல்லாம் திணறாங்க. அந்த குழந்தை மேலே என்ன கேஸ் எழுத முடியும், எந்த கோர்ட்டில் போய் நிறுத்த முடியும், அதை போய் எங்கே கொண்டு போய் ஜெயிலில் போட முடியும். பிசாசு சின்ன வயசில் நஞ்சை விதைக்கிறான் பாருங்கள், சின்ன வயசில் நஞ்சை விதைக்கிறான். நிறைய அந்த டிவி ஃபோனில் வரும்போது நிறைய அந்த காரியங்களை பாருங்க, மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைங்க, இயேசுவை பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர்களை நேசிக்கிறார். ஆமென். மூன்றாவது அவர் என்ன செய்கிறாரா? சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தது போல, என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தினார், கண்மலை மேலே கர்த்தர் நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும், நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வளர்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு என்ன செய்யுமா, அடி சறுக்கும். யானையுடைய பாதை எப்படி இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் அது நல்லா நடந்து தான் போகிற மாதிரி பார்க்குறோம், ஆனால் அதுக்கும் அடி சறுக்குது. இந்த மாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ இவ்வளவு நாள் எடுத்து வச்ச ஸ்டெப் எப்படியோ தெரியல, ஆனால் அடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நிறுத்துகிறேன்னு சொல்லுகிறார். நான் உன்னை நிறுத்துகிறேன், நான் உன்னை நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பிரியமான தேவப்பிள்ளை, நம்முடைய கால்கள் அப்படி நடக்கும்போது அதெல்லாம் ஒரு செடியாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனால் அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார். வாசிப்போம் சங்கீத 94:17-18 வாசிக்கு கேட்போம். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், கவுனிங்க, நல்ல ஆழமா கவுனிங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசமாயிருக்கும், என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசமாயிருக்கும், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற போது, கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது, கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் விசாரம் பெருகுகையில், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான் பாருங்க, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவருடைய கிருபையா, ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குது. அவன் சொல்றான், உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நாட்கள்ல எவ்வளவு பேர் தனிமையில் மன அழுத்தத்தில் இருக்காங்க
ஓட்டும்போது என்ன செய்வாங்கள வந்து ஓட்டுறவங்க எல்லாமே இந்த போதை பொருள் நாக்கு கீழே வச்சு அது கஞ்சாவா இருக்கும் என்னமோ ஒரு ரெண்டு மூணு ஐட்டங்களை அவன் போட்டு அதை வச்சு தான் ஓட்டுவான் சுண்ணாம்பு அது இதெல்லாம வச்சு ஓட்டுவோம் பாருங்க அப்படி தான் ஓட்டுவோம் ஒரு லாரி வருது எங்களுக்கு வந்து நாங்கள் போகிற அந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து வழி கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே அந்த பின்னால் வந்து அந்த எங்கள் வேன் அப்படியே ரிவேஸில் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாலை வேளையில் ரோடு சரியாக தெரியல ஒரு அடி தான் அந்த கேப்பு அந்த மண் சரியுது நல்லா தெரியுது அந்த மண் அப்படி சரியிற சத்தம் கேட்குது வேனில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஓன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான இருட்டு இந்த வேன் டிரைவர் என்ன பண்ணால் டக்குன்னு முன்னால் கொண்டு வந்துட்டான் ஒரு செகண்ட் தான் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 4000-5000 அடி பள்ளம் அந்த வேன் விழுந்தால் ஒரு பீஸ் கூட எடுக்க முடியாது பிரியமான தேவ பிள்ளையே நாங்கள் அந்த இமாச்சல் ஃபீல்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த மோசமான சூழலில் கூட கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து இன்னைக்கு உங்களுக்காக தேவ செய்தி கொடுக்க வச்சிருக்கிறார் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா அல்லேலூயா நான் ஏன் சொல்றேன்னா நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை பாதுகாக்கிற இயேசு உங்க கூட இருக்கிறார் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் கடைசியாக இந்த ரெண்டு தலைப்பை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நான்காவது சங்கீதக்காரர் சொல்ல அவர் எனக்கு புது பாட்டை கொடுத்தார் சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் பைபிள் சொல்லுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அல்லேலூயா என் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி எப்போ புது பாட்டு வருமா பிரியமான தேவ பிள்ளையே நீ நெருக்கமான சூழலே போகலாம் ஆனாலும் ஆண்டவர் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தர்களுக்கு புது பாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எனவேதான் சங்கீதக்காரர் சொல்றான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் அல்லேலூயா சொல்லுங்களேன் பிலிப்பியர் 4:6-7 வாசிப்போமா பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிரியமான தேவ பிள்ளையே இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க பைபிளாக தான் போட்டிருக்கு கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல கடன் பிரச்சனையா வியாதியா பலவீனமா சோர்வா கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் மூட்டை வச்சு ஆண்டு மேலே வச்சுருங்க உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் பைபிளை சொல்ல அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களுக்கு சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துக்களை காத்துக்கொள்ளும் அல்லேலூயா பிரச்சனையை பார்த்து நீ சோர்ந்து போவாயானால் இரவு வேளையில் உங்களால் படுக்க முடியாது பிரச்சனையை பார்த்து சொல்லுங்களேன் ஆண்டு காலை பிடிச்சிட்டோம் ஆண்டவரே நீங்கள் தந்துதான் ஆகணும்னு சொல்லி அப்பா காலை பிடிச்சிருவோம் ஆமென் யாத்திரையம் 15:20-21 பழைய ஏற்பாடு காலத்தில் எப்பொழுதெல்லாம் வெற்றி கிடைக்குதோ அப்பெல்லாம் தீர்க்கதரிசிகள் முன்னால் நின்று பாட்டு பாடி தேவன் ஆர்ப்பரிக்கிறத பார்க்குறோம் யாத்திரையம் 15:20-21 வாசிப்போமா ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார் புது பாட்டை பாடுற பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு வழி இருந்தது ஒன்னு ஷார்ட்டா கொண்டு வந்துடலாம்
பக்கத்துல இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து கொஞ்சம் சுத்தி போற மாதிரி ஒரு வழியை வச்சு அப்படி இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வரார். இப்போ பாருங்க, அவங்க வரும்போது எதிரில் செங்கடல், செங்கடல் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் வந்து செங்கடல் ரெண்டா பிளந்து அந்த ஜனங்களை கொண்டு வரார். ஏன் ஆண்டவர் அந்த செங்கடல் அனுமதிச்சாருன்னு சொல்லி ஒருவேளை ஆரம்பத்தில் தெரியல, பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செங்கடலில் எகிப்தி இராணுவம் முழுவதையும் கர்த்தர் அழித்து போட்டாருன்னு வேதம் சொல்கிறது. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுங்க. புது பாட்டை பாடுற சூழ்நிலை வரப்போகுது, நீங்கள் புது பாட்டை பாட போகிறீங்க, கர்த்தர் செய்ய போகிறார். ஆமே சத்தமாக சொல்லுங்களேன். மறைந்த மோசஸ் ராஜசேகர் ஐயா நல்லா பாடியிருப்பாங்க, நான் கடந்து வந்த பாதைகள் முறுக்கள் மேடுகள், நடக்க முடியலை டேடி நடக்க முடியலைன்னு சொல்லி இந்த பாட்டில் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவர் கிட்னி கெட்டு போய் சரீரத்தில் வந்து அந்த டயாலிசிஸ் பண்ணாங்க, அவ்வளோ வியாதி இல்லை, ரெண்டு கண்ணும் போயிடுச்சு, நெருக்கமான சூழ்நிலை. ஒரு முறை அவங்களுடைய வீடெல்லாம் தண்ணி, அந்த சூழ்நிலை அவங்க பிள்ளை சொன்னா, அப்பா என்னால் நடக்க முடியலை, கொஞ்சம் தோளில் கொண்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டை எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் மேடுகள், நடக்க முடியலை டேடி நடக்க முடியலைன்னு சொல்லி என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியலை. ரொம்ப அருமையான வரிகள். அப்புறமா நீங்கள் பாடுங்க, பிரியமான தேவ பிள்ளையே. நிறைய ஊழியக்காரங்க கடந்து வந்த சூழ்நிலை தான் பாடலாக மாறியிருக்கு, அது இன்னைக்கு அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கு. அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் வெளியரங்கமான அற்புதம். அநேகர் நம்புவார்கள், அநேகர் நம்புவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அநேகர் உங்கள் வாழ்க்கையில் அநேகர் நம்ப போகிறாங்க. அப்படியான வெளியரங்கமான அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த மாலை வேளையில் நீ நம்புறீங்களா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. 6 மாதம் கழித்து இந்த ஜெபத்தை வச்சுருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்கள் நம்புறீங்களா? நம்புறவங்க கை ஓய்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென், ஆமென். மறுபடியும் சொல்றது, பாஸ்டர் சாலமன் எழிலால ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு பின்ன கூட தூக்கி வைக்க முடியாது. ஆனால் பைபிளில் சொல்லுது, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பார்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றை செய்ய கர்த்தர்கள் வாழ்க்கையில் பலன் தரப்போகிறார். ஆமே. சங்கீதம் 126:1-3 வாசிப்போமா? கடைசியாக ஒரு 2 வசனத்தை வாசி ஜெபிப்போம். சங்கீதம் 126:1-3 வாசிப்போமா? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, திருப்பும் போது சொப்பனம் காண்கிற அவர்கள் போல் இருந்தோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். புறஜாதிகள் சொல்லுவாங்க, அந்த வசனத்தை வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. தெற்கத்தி வெள்ளம், அதாவது ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி வருமா, காற்றாருன்னு சொல்லுவாங்க, அடிச்சுட்டு போகும். அப்படி நீங்கள் ராத்திரி கண்ணை மூடி காலையில் திறக்கும் போது ஒரு அற்புதம் நடந்திருக்கும். சிறையிருப்பு மாறி போயிருக்கும், சிறையிருப்பு மாறி போயிருக்கும். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை நான் சொல்லிட்டே இருக்க முடியும், நிறைய சாட்சி சொல்லியிருக்க முடியும். ராத்திரி இந்த காரியத்துக்காக ஜோமணி படுத்திருப்போம், காலையில் அற்புதம் நடந்திருக்கும். அதுதான் சொல்லுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஏசப்பாவை நம்புனாங்க, கர்த்தர் உங்களை கைவிடலை. இவ்வளோ அவமானங்கள் வந்துச்சு, இவ்வளோ வேதனைகள் வந்துச்சு, இவ்வளோ கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்துச்சு, கைவிடப்பட்ட நிலைமை வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் அவங்களை வெக்கப்படுத்தலை. கர்த்தர் பெரிய அவராலே வரும் மனுஷனால் அல்ல, அவராலே வரும். சத்தம சொல்லுங்க, நான் நம்புகிறது. சத்தமா சொல்லுங்க, நான் நம்புகிறது. கெட்டிக்கா கெட்டிக்கா செப்பிண்டி, நான் நம்புகிறது. வீட்டுக்கு போயிருக்கும் போதே ஒரு அற்புதம் காத்திருக்கும். அடுத்த முறை வரும்போது நீங்க டெஸ்டிமனியோட வருவீங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தோட கர்த்தர்களை கொண்டு வந்திருப்பார்.
கர்த்தர் கொண்டு வருவார். கடைசியாக சங்கீத 31:19 வாசிப்போமா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைங்க, ஆண்டவருக்காக பயப்படுகிற பிள்ளைங்க, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க, இயேசுபாவை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மிகப்பெரிய நன்மையை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2008 வரைக்கும் இந்த திருச்சபைங்க இல்லை, ஆனால் 2008க்கு அப்புறம் கர்த்தர் இந்த திருச்சபை உருவாக்கி இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் என்று சொன்னால் இதுவே எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம். நான் சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச இந்த அற்புதத்தை காட்டிலும் என் இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை அவர் செய்வார், பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. அற்புதம் வெளியரங்கமாக இருக்கும், அநேகர் நம்புவார்கள். இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி கடத்தின்னு சொல்லி அநேகர் நம்புற அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அமே. தயங்குள்ளான். ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் பொறுமையா நீங்க காத்துருங்க. மனுஷ பக்கம் சாயாதீங்க, ஏசப்ப பக்கம் எப்பொழுதும் சாஞ்சிருங்க. ஒருவேளை குழியில விழுந்துட்டோம், இனிமே தூக்கிவிட யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கிவிட வைக்கிறது. அல்லேலூயா. நீ வெற்றியை கொண்டாடுகிற நாள் வந்துச்சு. நீ நல்ல தேவனை துதிக்கிற புது பாட்டை கர்த்தர் உங்கள் நாவையில் தந்திருப்பார். அநேகர் கண்டு அதை நம்புவார்கள். வெளியரங்கமான அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறா. யாரும் அப்படி எழுமி நிற்போமா, எழுமி நிற்போமா, அங்கங்கே போகாதீங்க. தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையில் நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போம். ரீ காமா லாமாபா சந்தனமர் வீக்கரபா. இந்த ஆராதனை முடிக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் கண்கள் மூடி ஜோமனோமா. பிரியமான தேவ பிள்ளையை, பொறுமையில் கர்த்தர் வெற்றியை தரப்போகிறா. நிறைய காரியங்கள் நீங்கள் பொறுத்திருக்கீங்க. கண்களை மூடி, கண்களை மூடி ஜோமனோமா. ஜெபிப்போம், 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 ஜெபிப்போம். ரீ காமா லாமாபா தில் ஷகுர் அந்தனமர் வீக்கரபா. உங்கள் பைபிள் எல்லாம் எல்லாத்தையும் கையில் வச்சு அங்கங்கே வச்சுருங்க. நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் துதிங்க, நல்ல துதிங்க பார்க்கலாம், நல்ல துதிங்க பார்க்கலாம். ஓரி மாலா மாபா சந்தரபா கரபா சபர பல பர பலபா ரீதலமபா சந்தனம் அறிவிக்கிற பபா. கேளுங்க, 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 கேளுங்க. ஆண்டவரே, நூற்றுக்கு நூறு உண்மைத்தான் நான் நம்புவேன், உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையோடு காத்திருக்குங்க வாழ்க்கையில என் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே மனுஷனை நம்பலப்பா, உம்மை தான் நம்புறேன்னு சொல்லி ஒரே ஒரு பாடலை நம்ம பாடுவோமா. ஹாலேலூயா. எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான்
மரித்தார் மகளே, தேவன் உனக்காக மரித்தார்,
உனக்காக உனக்காக வானத்துல இருந்து ஒரு அக்கினி ஊற்றப்படுது. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சக பக ரப லப ரப லப ரப லப ரப லப சக பக ரத ரண மக ரப ரப லப ரப லப ரப. ஏதோ ஒரு விதமான பயம், என்னாகுமோ ஏதாகுமோ, நான் செத்து போவோமான்னு சொல்லி ஒரு விதமான பயம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொல்லுகிறா உங்களுக்குன்னு சொல்லி நிறைய காரியத்தை வைத்திருக்கிறா, அதெல்லாம் நிறைவேற்ற தேவன் விரும்புகிறா. இந்த வைரஸின் தாக்கத்துல நீ அழிஞ்சு போக மாட்டே. பயப்படாத மகளே, என் இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். சபாரா மாலாமா பாக்கரமா. ராத்திரி வேளையில நீ திடுக்கிட்டு எழுவுற, ஒவ்வொரு ராத்திரி நீ பயத்தோட இருக்கிற. சீக்கா பாலாமா. ஒரு சிலர் சொல்றீங்க, நான் விரல மரணத்தை நான் விரல எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லு. இல்ல மகளே, நீ விரலால மரணத்தை எண்ண மாட்டே. கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாளினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன், நீடித்த நாளினால் உன்னை திருப்தியாக்குவேன். பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய், உன் பிள்ளைகளின் சமாதான பெரிதாயிருக்கும். சீக்கா பாலா பாபா. Thank you, Jesus. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தோல்வியை கர்த்தர் மாற்றுகிறார், ஓயே மாட்டதை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ரீமலா பாபா, சந்தனம் அறிவிக்கிற பாபா. உன் குடும்பத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறேன், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நான் உனக்கு ஒரு புது வழியை நான் திறக்கிறேன், மகளே நான் ஒரு புது வழியை திறக்கிறேன். நீ என்ன நம்புறியா? நீ என்ன நம்புறியா? என்ன நம்புறியா? வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது, ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார் கர்த்து. அநேக நாட்களுக்கு பின்பதாக அன்பு பிள்ளைகளை காண வைத்திரே உமக்கு நன்றி சுவாமி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் போகும் போதே ஒரு அற்புதம் காத்திருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. சமாதானத்தோடு செல்லட்டும் ஆண்டவரே. இதற்காக ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. என்ன தேவையிலோடு வந்திருந்தாலும் ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எங்களை தாழ்த்து விட்டு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க எழும் பிதாவே. இருதயத்துல கைவேதி சொல்லுவோமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடந்து செல்வோம். பிதாவின் அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புணைக்கும் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.